ரூம்லாம் ஓகே தானே ஜி? எல்லாம் ஓகே தான், ஆனா ஏதோ எலி சத்த வாட வருது. ரூம்ல எலி சத்த வாட தான் வரும், எலிஃபன்ட் சத்த வாடையா வரும்? சூப்பர் பஞ்சு டயலாக் சார், கொஞ்சம் இருங்க அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். வாயில வந்ததை சொன்னேன், அதையும் நோட் பண்றானுங்க. படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கதை நம்மளதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை கடந்துட வேண்டியதான். ஜி என்ன யோசனை, நாங்க சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? ஆ வாங்கி வச்சிட்டேன், வாங்கி வச்சிட்டேன். 1 மினிட். என்ன கேட்டோம்? மறந்துட்டா? இதையும் மறந்துடு, உன் கதையை மாதிரி. சரி உடா, அவன் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து வச்சதும் அது எல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நம்ம கேட்டு கேட்டு வாங்கிக்குவோம். யார் நீ? வர 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 வர. ரூம்ல எலி செத்தாதான் வாடவும், எலி பெண் செத்தாவா வாடவும். இன்னுமா ஜி எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க, இதுல நீங்க கேட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, பேல்பூரி, சைடிஷ், நூடுல்ஸ், அவசரம், மிசோரம், இப்படி எல்லா டிவிடியும் இதுல இருக்கு. 1 மினிட். ரூம்ல எலி செத்தாதான் வாட வரும். மறுபடியும் ஏங்க அதையே எழுதுறீங்க? எல்லா லாங்குவேஜும் டப் பண்ணணும் சார். ஐயோ, இதுல நீங்க கேட்ட பழைய நாவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த டிவிடி எல்லாம் போட்டு பார்த்து, இந்த நாவல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து, விட்டு விட்டா பிளாக்க உருவி, சிறப்பான சீன்ஸையும் உருவி, திருட்டு வண்டிக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி கலரை மாத்தி கதையை ரெடி பண்ண வேணாவா? அப்ப நீங்க சொந்தமா யோசிச்சு உங்க கற்பனையில எதுவும் எழுத மாட்டீங்க? என்ன ஜி இப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? சொந்தமா எழுதுவீங்களான்னு கேட்டது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை இல்ல சார், கேடு கெட்ட வார்த்தை. அப்ப உங்களுக்குன்னு தனித்திறமை எதுவுமே இல்லையா? ஏன் சார் இல்ல? ஏன் இல்ல? இத்தனை டிவிடியும் பார்த்து அதுல எந்த பிளாக் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்றதும் ஒரு திறமை தானே? ஒவ்வொன்னா உருவி உல்டா பண்ணி உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து உலாவ விடுறது ஒரு திறமை தானே? சார், இங்கிலீஷ் படத்துல அங்க டைனோசர் சென்டிமெண்ட் இருக்கும், ஆனா தமிழ் படத்துல நாங்க பசுமாடா மாத்துவோம். அங்க டைனோசர் அப்படின்னு கத்தும், ஆனா இங்க பசுமாடு பருத்தி எடுக்க என்ன பல நாளா பார்த்த மச்சான், ஒருத்தி இருக்க நீ ஓடி வந்தா இங்கதான் நாம ஒரு பாயிண்ட முக்கியமா கவனிச்சாகணும். அப்படியே பசுவ பின்னாடி திருப்பி ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும். அசிங்கமா இருக்காது? பசுவோட ஃபேஸ் மட்டும் தான்டா திருப்புறோம், பின்னாடி டோட்டலா திருப்புறது இல்லடா. எலி செத்தா வாட வரும். Take this G, okay? Super! இவ்வளவு நேரம் வராத சூப்பர் இப்ப வருது பாருங்க. வர வேண்டியது வந்தாதானே ஜி சூப்பர்னு வரும். அதுவும் கரெக்ட்டா? அதுவும் கரெக்ட்டா. சரக்கு வந்துட்டா சகலமும் மறந்துடுவிய. அவனை இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ விட்டுருக்க மாட்டேன்.
லட்சுமி லட்சுமி இதோ வந்துட்டேங்க. என்ன நாம வந்து நிக்கிறது கூட தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்சியரா கதை பண்றாங்க. கதை பண்றாங்களா? எந்த படத்தையும் ஓட விட்டுட்டு பார்த்து பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. யார் யாரோ எழுதின புத்தகத்தை புரட்டி புரட்டி எழுதிட்டு இருக்காங்க. பின்ன அவங்க எடுத்த படத்தை அவங்களே பார்ப்பாங்களா? அவங்க எழுதின புக்கை அவங்களே படிப்பாங்களா? ஏற்கனவே எடுத்தாச்சு, ஏற்கனவே படிச்சாச்சு. இதை பாருங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். டிஸ்கஷனுக்கு ஏன் தனியா ரூம் போடுறாங்கன்னு? எதுக்கு? நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். புரியுதாப்பா? என்னடா கண்ணு மங்களா தெரியுது. அப்ப கண்ணாடி மாத்து. முதல்ல உன்னை மாத்துறேன். உனக்கு கொஞ்சம் சரக்கு அதிகமா தரமா? எக்ஸ்கியூஸ் மீ, டேய் இன்டர்வல் பிளாக் வந்துருச்சு. ஏன்னா ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்றாங்க. இங்க தான் இன்டர்வலே விட்டாகணும். வெளிய போனா உள்ள வருவாங்களா? வாங்க. குட் மார்னிங் ஜி. குட் மார்னிங். சாரி, வேலையில முழுகிட்டோம். போதல முழுங்கிட்டீங்களா? ஆமா. என்ன காலங்கதல குடிக்கிறீங்க? டச்ச காலையில யாராவது குடிப்பாங்களாங்க? என்னங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து எழுதுறது உடம்புக்கு சூடு. அதே போல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கிறது மூளைக்கு சூடு. இந்த சிக்கனை சாப்பிட்டா சூடாயிடாது. மட்டன் சுக்கா, மட்டன் சாப்ஸ், குடல் கறி, தலை கறி, இப்படி விதவிதமா வெரைட்டி வெரைட்டியா செய்யுமா? மணிக்கு வர்றீங்க, கதைய கேக்குறீங்க. வாங்க ரொம்ப கதை போயிட்டு. ஆமா, நீ என்ன எழுதி இருக்கிற பாக்கலாம். குடு குடுறா. எலி செத்தா வாட வரும், எலிபன் செத்தா வாட வருமா? நாசமா போச்சு. ஏண்டா இன்னும் நீ அதை தாண்டவே இல்லையா? ஏண்டா இப்படி எனக்கு இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிற? ஐயோ, டென்ஷன் ஆயிடுச்சே. எது சோடா எது சரக்குன்னே தெரியலையே. இதுவும் ஓபன் பண்ண முடியலையே. நீ பண்றா பதத்தை சொல்ல உளராதரா. இத மூடிய கட்டி இப்படி ஊத்து. படுக்க போறது பாய், நடுங்க வைக்கிறது பேய், நடுநிசையில கத்துறது நாய். சூப்பர். என்னையா பண்ற?
பேய் கதை சொல்ல போறேன்ல, அதான் அட்மாஸ்பியரியும் தைரியத்தையும் கிரியேட் பண்ணிட்டீங்களே. பில்லி சுனிய வைக்கிறவன் நைட் 12 மணி கதை சொல்றானுங்க. காசு கொடுத்துட்டோம், கமிட் பண்ணிடும், கதையை கேட்டு தாண்டா ஆகணும். இரு. டேய் ஏய்யா, யாரோ கதவு தட்டுறாங்கயா, போய் தர. நீ போய் தரடா, கதையை தான் ஓபன் பண்ண மாட்டேங்கிற, கதவு கூட ஓபன் பண்ண மாட்டேன், போடா. காலையில மீட் பண்ணா குட் மார்னிங் சொல்றோம், அது மாதிரி இது நைட்ல மீட் பண்ணும் போது சொல்ற குட் நைட். குட் நைட் பண்ணுங்க. பேய் கதை சொல்றோம், பயந்து ஓடிடாதீங்க. எங்களை பார்த்தா பேய் பயந்து ஓடும். நாங்க எதுக்கு பேய் பார்த்து பயப்படணும், நீங்க கதைய சொல்லுங்க. கதைய சொல்றோம், நல்லா கேட்டுங்க. நல்ல கதை இருந்தா நாங்க நல்லபடியா கேட்போம், இல்லைன்னா கொட்டா விட்டு குறட்டு விட்டு தூங்கிடுவோம். கதை நல்லா இருக்கும், நம்பிக்கையோட கேளுங்க. சரி சொல்லுங்க ரைட்டர் ஜி. சொல்றா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா. இல்ல இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு ஆயா வட சுட்டு இருந்தது. சும்மா உங்களை கதையை கேட்க தானே சொன்னோம், இப்படி கேள்வி கேட்க சொல்ல. ஒரு ஊர்ல இடிஞ்சு போன ஒரு பாழடைஞ்ச பங்களா. இப்பெல்லாம் பால் புத்திய பட்டா போட்டு வித்துறானுங்க, பாழடைஞ்ச பங்களா விட்டு வைப்பாங்களா? பாலிடிக்ஸ் பேசாதீங்க சார். இதே மாதிரி ஒரு நாய் உலை ஒரு நாள் நடு ராத்திரி, பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் நொடி முள்ளும் ஒண்ணா கை கோத்துக்கிட்டு இருக்கிற நேரம், தட் மீன்ஸ் 12 o'clock. பகல்லையும் 12 o'clock வரமே சார். அப்போ கும் இருட்டு மல்லியப்பூ வாசம். பன்னெண்டு மணி கேமரா கேட்டு கிட்ட சார்ஜ் ஆகி அந்த பக்கமா இடி இடி மின்னல் மின்னல் ஒரு கை அங்க என்ட்ரி ஆகி கேட்ட திறக்க கேமரா அப்படியே டிராவல் ஆகி பக்கத்துல வந்து நிக்குது. அப்ப திடீர்னு கேமராவில இருந்து ஒரு கை என்ட்ரி ஆகி காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இல்ல, அடிக்கிற மாதிரி இல்ல, நிஜமாவே அடிக்குது. மேடம் நீங்க போய் யாருன்னு பாருங்க. உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கா? எனக்கா? ஏங்க பயப்படுறீங்க, கரண்ட் தாங்க கட் ஆயிருக்கு. நீ சொல்லு கொலம்பஸ், நான் போகணுமா? இந்த இடத்துல
நாம பிரியவே கூடாது, பிரிஞ்சா பயந்துருவோம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கதை சொல்லி பயமுறுத்துனீங்க, நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பயமுறுத்துனேன். எப்படி என் நடிப்பு? சூப்பர் இருக்கு, சூப்பர். அம்மா இங்க என்ன சார் நடக்குது? நான் இங்க ஒரு பேப்பர் எடுக்க போறேன், அதுக்கு இங்க ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம், சினிமால சேரணுங்கிறதுக்காக தான் நாகர்கோவில இருந்து சென்னைக்கு வந்தேன். சினிமாக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே பார்ட் டைம் பீசா பாயா வர்க் பண்றேன். என்னையும் டிஸ்கஷன்ல சேர்த்துக்க மேடம், ப்ளீஸ் மேடம். சார் ஜிப்பாலாம் போட்டிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க கதாசிரியரா தான் இருப்பீங்க. என்னையும் டிஸ்கஷன்ல சேர்த்துக்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மேடம் மேடம், பாவம் ரொம்ப கெஞ்சறான், இவனையும் நம்ம கதையில சேர்த்துக்கலாம் மேடம். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ மேடம். ஓகே, நாங்க கேக்கும் போதுதான் ஓசில பீசா குடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். அப்ப சரி, அப்புறம் எங்க இருந்துல இருக்கானுங்க? சரி, நீ போய் பீசா எடுத்துட்டு போ. இந்த ஒரு பாக்கு கொண்டு வரேன். இந்தாங்க சார். என்னடா வர்ற வழியில பாதி பீசா பிச்சு தின்னுட்டியா? சார் இல்ல சார், நான் முழுசா தான் கொண்டு வந்தேன். அப்ப யாரா பாதி தின்னது? அது நீங்க கீழே பேசுறது நான் தான் பாதி ஆர்டர் போட்டேன். பக்கி பக்கி. ஓகே, கதையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது அந்த பீசா முடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்றேன். இந்த கதைக்கு இவன் தான் ஹீரோ. சார் நான் ஹீரோவா? நோ நோ நோ, நான் தான் டைரக்டர், நான் தான் ஹீரோ, யாரேன்னு சொல்லணும். சரி, நீங்களே சொல்லுங்க மேடம். இந்த கதைக்கு இவன் தான் ஹீரோ. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். நீ ஹீரோ மாதிரி சூப்பரா இல்ல, தப்ப கேவலமா இருக்க. ஜி, இப்பலாம் பர்சனாலிட்டியா இருக்கிறவன் ஹீரோ இல்ல, பெக்குலியரா இருக்கிறவன் தான் ஹீரோ. ஆமா ஜி, இப்ப அதுதான் ட்ரெண்ட். நல்லா சொல்லுங்க. சொல்லியே ஒழிச்சிருங்க. கதைக்கு ஹீரோ ஓகே, கதையில அடுத்து வில்லன் வரணும். வில்லனோட என்ட்ரி எப்படின்னா, அதே பங்களாவோட எக்ஸ்டீரியர் சார். கேமராவை கேட்டுக்கிட்டு அப்படியே சார்ஜ் பண்றோம். ஒரு கை என்ட்ரி ஆகி கேட்ட தர. கேமரா அப்படியே டிராவல் ஆகி அப்படியே வாசல்ல வந்து நிக்குது. தவள கட் பண்ணி அப்படியே கேமரா டாப்ல வச்சோம்னா, தண்டை போட்ட கருப்பு கால் கேமராவில் என்ட்ரி ஆகுது. ஒன்லி லெக்ஸ மட்டும் காட்டும், அப்படியே டிராவல் ஆகுது. அப்படியே ஒரு கை என்ட்ரி ஆகி
காலங்கள் அடிக்குது. இந்த இடத்துல தான் பெக்யூலரான ரீ ரெக்கார்டிங் போறோம். ஜிம் சிக்கு சிக்கு ஜிம் சிக்கு ஜிம் சிக்கு பெக்யூலரான மியூசிக் போடுறது இப்படி பாப்புலரான மியூசிக் போடுறீங்க. இந்த கருமத்து கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்களே, தேங்க் யூ டைரக்டர் ஜி. இப்படி தான் என்னோட கிரியேட்டிவிட்டி அப்படியே மண்ணோட மண்ணா அழிக்கறானுங்க. என்ன பண்றது நானு? யாரும் வரல, பிரமையா இருக்கும். யார் டைரக்டர் ஜி? யாருமே வரல. அப்ப பெல் அடிச்சது இல்லையே, பிரம்ம மாதிரி தெரியலையே, உண்மை மாதிரில இருந்தது. சரி கதையை கண்டினியூ பண்ணு. விடியற வரைக்கும் விட மாட்டான் போல இருக்க. பெல் அடிச்சு கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா உண்மை, அவன் ஒரு அகோரி.